வணக்கம் அஜி சார். வணக்கம், சொல்லுங்க சார். எங்களுக்கெல்லாம் வணக்கம் போடுறீங்க, கடவுளுக்கு மட்டும் ஏன் நீங்க வணங்குறது இல்ல? இல்ல சார், நீங்க எல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியறீங்க, தெரியாத உன்ன வணங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. ஓ, அப்ப நீங்க வந்து தெரியறத மட்டும்தான் வணங்குவீங்க, பயன்படுத்துவீங்களா? ஆமா சார், நீங்க அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குறதுல தப்பே கிடையாது. இயற்கையா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? காற்று நல்லா, அதாவது ஒரு ஒவ்வொரு மரம் செடி கொடி அசைவுகள் அப்படின்றது காற்று தான். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கடவுளை வந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம்னா, இவர் நினைச்சதெல்லாம் நடந்துடணும், தான் நினைச்சதெல்லாம் நடந்துடணும், தான் நினைச்சதெல்லாம் கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த கோபத்தை எடுத்துன்னு போய் கடவுள் மேல காட்டுறது, கடவுள் உடனே இல்லைன்னு சொல்றது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க இப்போ எத்தனை வருஷமா கடவுளை வணங்குறீங்க? மேக்சிமம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கடவுளை வேண்டிட்டு இருக்கீங்க, கரெக்டா? கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு? இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க, இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, கண்டிப்பா இதுவே கடவுள் கொடுத்ததுதான். என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் எனக்கு உள்ள போயிட்டு வெளியில வர்றது இருக்கு இல்லையா, அது கடவுள் கொடுத்த பிச்சை தான். கண்டிப்பா சார், இப்போ நீங்க கடவுளை அந்த அளவு பிலீவ் பண்றீங்க, அதனால நீங்க வந்து கடவுள் வந்து அவர் கொடுத்ததுனால, அவர் சொன்னதுனால்தான். பட் நீங்க சொன்னதுனால்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த செகண்ட் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தவிர கடவுள் சொல்லி நான் இங்க வரல. அதாவது வீம்புக்கு பேசுவாங்கன்னு இருக்குல்ல சார், இது வீம்பு. நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ கோடி மக்கள் நம்ம எதுவும், நீங்க வந்து எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க வேற எங்கேயாவது நாட்டுல போறதுட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னா அது பெருசா நாங்க எடுத்துக்க போறது இல்ல. மிகப்பெரிய ஆன்மீக பூமி இந்திய பூமி வந்து, மிகப்பெரிய ஆன்மீக பூமி, அதுவும் வந்து தமிழகம் சொல்லவே தவிர அவ்வளோ மிகப்பெரிய புண்ணிய பூமி. ஏகப்பட்ட சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள்னு தெய்வங்கள் வாழ்ற பகுதியாக வந்து கருதப்படுறது. இந்த பூமியில பிறந்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றியே, இது உனக்கு மனசாச்சுன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா, நான் நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. பட் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏன்ட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றது, கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏன்ட்ட ப்ரூஃப் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் வணங்கிட்டு இருக்க, முக்காவாசி வந்து மனிதர்கள் வணங்கிட்டு இருக்கு, கல்லை வணங்குறாங்க, ஒரு உருவத்தை வணங்குறாங்க, இதுதான். ஸோ அதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க வந்து ப்ரூஃபோட தான் வாழ்வீங்க சார். இன்னைக்கு நீங்க நேர்ல தெரியறீங்க, ரெண்டு கேள்வி கேட்டு வச்சீங்களா, ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. சொல்லுங்க, கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உங்க மனைவி உத்தமின்னு தெரியறதுக்கு நீங்க ப்ரூஃபுக்கு ப்ரூஃப் கேட்டுதான் அவங்களோட வாழ்வீங்களா சார்? கண்டிப்பா இல்ல. இப்போ ஒரு இப்ப நான் வணங்குறேன் அப்படின்னா, என்னோட தாயை நான் வணங்குறேன், என்னோட தகப்பனை நான் வணங்குறேன், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், ஓகேயா? சோ அவங்க வந்து இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது என்னோட தாய் தகப்பன் தான். சோ அவங்கள நான் வணங்கலாம். யாரு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை இதை நம்பு, இதை வந்து நீ வணங்கு, இதை நீ ஃபாலோ பண்ணு. இப்போ காலையில 5 நேரம் தொழக்கூடியவங்களும் இருக்காங்க, காலை முதல் மாலை வரை கோயிலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, காலை முதல் மாலை வரை சர்ச்சில் 5 நேரம் ப்ரேயர் பண்றவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது, என்ன கிடைக்க போகுது? நோ ஐடியா. அதாவது நீங்க வந்து அதான் அப்பயே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு பலன் வேணும், அந்த பலன் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து கடவுளை வழிபடணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார், இன்னைக்கு நம்ம காலையில இருந்து மாலை வர ஒரு ஆபீஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண போறோம், வி கெட் சம் மணி, சம் பேமெண்ட், நமக்கு ஒரு சேலரி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. இப்ப நீங்க இன்னொருத்தர் பார்க்க போறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க போறீங்க, இல்ல ஏதோ ஒரு பழக்கத்துக்காக போறீங்க, சம் விட் பி முன்னாடியும் நடக்கலாம், பின்னாடியும் நடக்கலாம். ஒண்ணு, நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம், இல்ல அவங்க உங்களுக்கு உதவி பண்ணலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் நடக்கும். பட் இப்ப நீங்க கடவுளை தேடி போறீங்க, ஓகே ரைட், இந்த உங்களோட லைஃப் கொடுத்தது கடவுள் தான், எல்லாமே ஓகே, நான் அப்செட் பண்ணிக்கிறேன். பட் கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணாரு? நீங்க கடவுளை வந்து 5 நேரம் நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க, காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு போறீங்க கோயிலுக்கு போறீங்க, மாலைக்கு போறீங்க, எல்லாமே ஓகே. சண்டே ஆனா போறீங்க, வேலை ஆனா போறீங்க, டியூஸ்டே ஆனா போறீங்க, வீக்ல இதுல வர 10 வரைக்கும் பாஸ்டிங்னு வேற இருக்கிறீங்க. சோ இதனால என்ன கிடைக்குதுன்னு கேக்குறேன். மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுவும் வந்து இறைவன் மிகப்பெரிய இது வந்து 6வது அறிவு ஒன்று கொடுத்து மனிதனா என்னை வந்து பிறக்க வச்சிருக்காரு. எல்லாம் கல்லா மண்ணா செடியா கொடியா எல்லாம் பிறந்து, எத்தனையோ பிறப்பெல்லாம் பிறந்து, இப்போ இந்த 6வது அறிவும் கொடுத்து ஒரு மனிதனா பிறக்க வச்சு உண்ணாமதி ஆளுகளுக்கு நான் பதில் சொல்ல வைக்கிறாரு பாரு இறைவன். இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய கொடுப்பன எனக்கு சார். கண்டிப்பான விஷயம் இதே, நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் இருக்குன்னு சொல்ற, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நீங்களும்
மனிதனா தான் பிறந்திருக்கீங்க, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்ற நானும் மனிதனா தான் பிறந்திருக்கிறேன். சோ இதுக்கு கடவுள் பதில் சொல்லிடுறேன். அதாவது கடவுள் எங்களை நாங்கெல்லாம் கடவுளுக்கு வந்து எப்படின்னா எங்களெல்லாம் நாங்க வந்து கடவுளை பிடிக்கும் எங்களுக்கு, ஆனா கடவுளை உங்கள மாதிரி ஆளு பிடிக்கும். அதனாலதான் நீங்க கடவுளே இல்லைனாலும் சொன்னாலும் கடவுளை உங்களை வந்து இந்த அளவுக்கு உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனாலதான் நீங்க வந்து இப்ப என்ன இங்க உட்காந்துக்கிட்டு கடவுளையே இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா அது கடவுள் தான் காரணம் சார். கடவுள் கடவுள் இல்லை, ஓகே, கடவுளை கண்ணில் காட்டுங்க, இப்ப காட்டுங்க, இந்த இடத்துல வர சொல்லுங்க சார். அவரை சரி நீங்க இந்த பஞ்சபூதங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சபூதங்கள்ல தெரியுமா? கடவுளையே தெரியாதுன்ற பஞ்சபூதங்கள் காற்று நீர் இதெல்லாம் வானம் பூமி இதெல்லாம் தெரியுமா? நெருப்பு இந்த அந்த பஞ்சபூதங்களும் சம அளவுல மனிதன் வாழக்கூடிய சம அளவுல தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காற்று, நமக்கு ஆக்சிஜன் நமக்கு வந்து அந்த காற்று 100-200 கிலோமீட்டர் வேகத்துல வச்சோம்னா நம்மளா வாழ முடியுமா? முடியாது. இருங்க, சூரியன் வெப்பத்தை அதிகமாச்சுன்னா 200 டிகிரி அடிச்சதுன்னா நம்மளால வாழ முடியுமா? நம்மளால எரிஞ்சு போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பூமி நிலாதிர்வு இப்ப ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது, இது அதிகமாச்சுன்னா நம்ம வாழ முடியுமா? எல்லா பஞ்சபூதங்களும் சம அளவுல மனித உயிர்கள் மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா உயிரும் வாழக்கூடிய அளவுக்கு பஞ்சபூதங்களும் நமக்கு வந்து தேவையான அளவுக்குள்ள, அதுதான் ரொம்ப முக்கியம். அது மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், எல்லாமே அந்த சம அளவுகோல்ல வந்து கிடைக்கிறது என்றது இறைவன் செயல் இல்லையா? உங்களை மாதிரி நாத்திகவாதி நீங்க தான் டெம்பரேச்சரை பிரிச்சு வச்சு இது வந்து இந்த அளவுல இருக்கணும் அப்பதான் மனுஷன் வாழ்வோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது நீங்க உங்க உங்களுடைய கண்டுபிடிப்பா உங்களுடைய இதுவா? சரி போவோம், நீங்க சொல்றது ஓகே நான் ஒத்துக்கிறேன். இப்ப கடவுள் வந்து நீர் நெருப்பு நிலம் எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இடத்துல ஆளந்து அளந்து கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் என்ன கேட்கிறேன், இப்போ கஜா புயல்னு ஒன்று வந்தது, லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டானுங்க, கடவுள் வீட்டுக்கு போயிட்டாரா இல்லை லீவ் போட்டு போயிட்டாரா? சுனாமின்னு ஒன்று வந்தது, பல லட்சம் மக்கள் இறந்துட்டான், எங்கே போனார் உங்க கடவுள்? 1 hour டைம் பாஸ் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டாரா? புயல் வரும்போது இல்லை சுனாமி வரும்போது. நிலநடுக்கம், எல்லா இடங்கள்லையுமே நிலநடுக்கம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை நீங்க இருங்க சார், நான் முடிக்கல, ஒரு நிமிஷம் ஓகேங்களா. நாலாவதா வெயில் கொடுமை, ஓகேங்களா, வெயில் கொடுமையினால 108 degrees எபோ தாண்டினால ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அதுல பாதிக்கப்பட்டாங்க. ஓகேயா, நீங்க சொன்ன அளந்தளந்து கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ இப்பெல்லாம் அவர் எங்க போயிருந்தாரு? இது இல்லாம டெல்லியில இன்னைக்கு பனிமூட்டத்தினால பல மக்கள் வாழ்வாதாரத்தையே இழந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்க கடவுள் எங்க போயிட்டாரு? ரிலீவ் போட்டு வெளியே போயிருக்கிறாரா? ரிலீவ் போட்டு வெளியே போயிருக்கிறாரா?